அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கைடன்ஸோட ஒரு டெக்னிக்கல் கற்றுக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம வீக்லி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா 4-5 கால் தான் கம்பல்சரி. ஸ்டாப் லாஸ் 3000, ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டெட் டார்கெட். சரிங்களா? சரி, அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் முன் வச்சுருந்தோம். அதே டயத்தில் இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு இண்டிகேட்டர் செல்லு. இந்த ADX-ஓட ஸ்ட்ரென்த் இல்லாத வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை அப்படின்றத அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஒரு பை சான்ஸ் கிடச்சுன்னா பை சான்ஸ் எடுக்கலாம், மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். சரிங்களா? என்ட்ரி எடுக்க வேணாம் நம்ம சொல்ல, மினிமம் ப்ராஃபிட். சரிங்களா? சரி, அப்போ எந்த இடத்துல சார் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 மினிட்ஸில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? நம்ம ஆல்மோஸ்ட் சொன்ன டார்கெட் 6000 சொல்லியிருந்தோம் இந்த வாரத்தில் டார்கெட் அப்படிங்கிறது. அது ஆல்மோஸ்ட் நேற்று நியரஸ்ட்டாக வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADX ஒரு நல்ல ஒரு பை சான்ஸ் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமானா 15 மினிட்ஸில் கண்டிஷன்ஸ் நிற்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ், இப்போ 5 மினிட்ஸ்லேயும் கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்குது, அப்போ தாராளமாக பை பண்ணலாம், தவறு இல்லை. ஆல்மோஸ்ட் 6220 மேலே ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல எடுக்கலாமா அப்படின்னா ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே டயத்தில் டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா செல்லில் இருக்குது. நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணுறப்ப மினிமம் ப்ராஃபிட்டில் கூட வெளியில் வந்துடுறது நல்ல ஒரு விஷயந்தான். எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலும் கம்பல்சரி 3 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்டை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 3000 ரிஸ்க்கு. சரிங்களா? சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி ஒரு பைக்கு ஒரு வாய்ப்பு, சரி ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்பு ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்றத ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ 15 மினிட்ஸ் வச்சு பார்க்குறப்ப சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக மாறணும். ஆல்மோஸ்ட் 6040 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் நம்ம செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக மாறும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பைக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் கூடாயில் பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸு. இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு செல் அப்படின்னா 197 கீழே பை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு மேலே பை பண்ணலாம்னா 215 மேலே எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ இருந்து தான் எக்ஸ்டர்னரி பைக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே வந்துச்சு, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ADX-ஐ சப்போர்ட் பண்ணணும். அப்போ எதுக்கு மேலே சார் பை பண்ணலாம்? இப்போ 15 மினிட்ஸ் ஓகே, 5 மினிட்ஸையும் நம்ம செக் பண்ணிடுறோம். 5 மினிட்ஸ்லேயும் கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு மேலே 209 மேலே, ஆல்மோஸ்ட்டு 209 மேலே கூட நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா 2-3 டைம் அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ அடுத்த இது என்ட்ரின்னு வந்து பார்த்தீங்கன்னா 209 கிட்ட நீங்கள் என்ட்ரி எடுத்து 5 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ சூப்பர் ட்ரெண்டாக ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? நல்ல ஒரு பை, அதாவது இறங்காது, மீண்டும் இறங்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 215 பிரேக் அவுட் ஆச்சுன்னா டார்கெட் 232, அதுக்கடுத்து 47, 270 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் கேஸை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு பை, 197 கீழே செல்லு. கூடாயில் பொறுத்தளவுக்கு 6220 மேலே பை, செல்லுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே வந்துடுச்சு. அப்போ நம்ம பைக்கு தான் நம்ம ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட் இருக்குது. அப்போ செல்லுக்கு ஒரு வாய்ப்பு, ADX-ஓட ஸ்ட்ரென்த் இருக்குதா அந்தளவுக்கு இல்லை, அப்போ ஒரு பை சான்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? சரி, இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி தெளிவாகவே சொல்லியிருந்தேன். 42,000 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து பைக்கு மாறுது, 2000 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இருந்தாலுமே ADX-ஓட சப்போர்ட் இல்லாதனால 2000 ஒரு ஆல்மோஸ்ட் 1000 கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்புனா 41,200 கீழே. சரிங்களா? 41,200 கீழே செல் பண்ணிக்கலாம். டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 39,500 வரைக்கும். சரிங்களா? சரி, எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்பேர் டு நிஃப்டியே கொஞ்சம் ஓரளவுக்கு இந்தி மண்டியில் நம்மளுக்கு பெஸ்ட்டாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நிஃப்டியோட ஆப்ஷன் நம்ம செக் பண்ணிடலாம். நிஃப்டியோட ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 17,860 நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். 17,860 மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தாராளமாக ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒருவேளை செல்லுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
740க்கு கீழே ஒரு செல் சான்ஸ். இதுக்கு இடையில நம்ம என்ட்ரி எடுக்க வேணாம், வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பனிங்கை பொறுத்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். கான்ஃபிடன்ட் ரொம்ப முக்கியம், டெக்னிக்கல் அதை விட ரொம்ப முக்கியம், சரிங்களா? எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இண்டிகேட்டர் வச்சு கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க சொல்கிறது, இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச், சரிங்களா? இந்த வாரத்தில் மீண்டும் நம்ம தெளிவாக சொல்கிறோம், 50,000 கம்பல்சரி ஏர்ன் பண்ணிடலாம், அதில் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. வாய்ப்புகளுக்காக காத்திருப்போம், வெயிட் பண்ணி நல்ல ஒரு என்ட்ரி எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். வாழ்த்துக்கள், நன்றி.